அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய போய் சர்ச்சஸ் யூடியூப்ல எது எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஹோம் ரெமிடிஸ் என்ன, ஹோம் டிப்ஸ் என்ன, என்ன குடிச்சா சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும், என்ன டயட் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட தேடலாக இருக்குது. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் குறிப்பாக ஒரு 5 காரணங்களை மனசில் வச்சு அந்த 5 காரணங்களையும் சரி பண்ண முயற்சி பண்ணணும். அந்த 5 காரணங்களும் சரியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும், நீங்கள் என்ன டயட் இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த 5 காரணங்களும் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் வெயிட் லாஸ் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி என்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் காரணம் உங்களுடைய உணவு. உணவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா உணவு மட்டுமே கிடையாது, உணவு உண்ணக்கூடிய நேரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. அதாவது நான் வந்து காலையில் ஒரு கப் பவுல் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் டாக்டர் சாப்பிடுவேன், ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேன், மத்தியானம் ஒரு கப் ரைஸ் சாப்பிடுவேன், நிறைய கீரை பொரியெல்லாம் சாப்பிடுவேன், நைட் வந்து நான் ஃப்ரூட் டயட் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நிறைய பேர் என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இதில் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க தெரியுங்களா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த ஒரு சப்பாத்தியும் ஃப்ரூட்டும் 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க, 11 மணிக்கு தான் அதை சாப்பிடுவாங்க. அப்போ மத்தியானம் 4 மணிக்கு வந்து ரைஸ், விஜிடபிள்ஸு, கீரை, கூட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸோ இல்லை டிஃபனோ சாப்பிட்றாங்க. ஸோ இது எப்படி வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும்? உங்களுடைய உடம்பை நீங்கள் அந்த அளவுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பிட்டோன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு உங்களை வந்து ஒரு 2 மணிக்கு எழுப்பி ஒரு 4 கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஓட முடியுமா? உங்கள் மனசு எவ்வளோ டென்ஷன் ஆகும், எவ்வளோ கோவம் வரும். அதே மாதிரி தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளும். நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடாம உங்கள் கணையும், உங்களோட லிவர், உங்களுடைய மண்ணீரல், உங்களுடைய கிட்னி எல்லாமே அதனுடைய வேலையை அதை கரெக்டாக வேலை பார்க்குறதுக்கு அது தயாராகவே இருக்குது. நீங்கள் கண்ட நேரத்தில் சாப்பாடை கொடுக்கும் பொழுது அது செய்கிற நேர வேலையை தவிர வேறு நேரங்களில் அது வேலை பார்க்குது. அப்போ அந்த வேலை சரியான முறையில் இருக்காது, சரியான டைஜஷன் நடக்காது. டைஜஷன் சரியாக இல்லைனா என்னாகும்? கேஸ் ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆனால் என்னாகும்? தொப்பை உழுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொழுப்பு எல்லாம் வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சாப்பிட்றத காட்டிலும் சாப்பிட்ற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தூங்காதீங்க. காலையில் ஒரு 8:30 to 9 மணிக்குள்ளார பிரேக்ஃபாஸ்ட்டை முடிங்க. மதியம் 12:30 to 1 மணிக்குள்ளே லஞ்ச் சாப்பிடுங்க. நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். 8 மணிக்கு மேலே எந்த ஒரு உணவும் எடுத்துக்காதீங்க. இதுதான் வந்து உணவு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அது கூட நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி. உணவு கரெக்டாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்பு வந்து டீஹைட்ரேட்டடாகவே இருக்கும். அப்போ நல்ல யூரின் போகாது, நல்ல மோஷன் போகாது, வேர்க்காது. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் யூரின், மோஷன், வியர்வை மூணுமே நடக்கும். இந்த 3 வகையில தான் நம்ம உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்கிறதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. இப்போ அதை தவிர்த்து எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், மாவு பொருள் அதிகமா சேர்த்திக்காதீங்க, எண்ணெயில பொரித்த உணவுகளை கம்மி பண்ணுங்க, மைதா சம்பந்தமான உணவுகளை கம்மி பண்ணுங்க, இனிப்பு சுவையை கம்மி பண்ணுங்க, புளிப்பு சுவை கம்மி பண்ணுங்க, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணுங்க. இதெல்லாம் உடல் எடை குறையறதுக்கு ஜென்ரலா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய உறக்கம் 2வது ஃபேக்டர். நீங்க என்னதான் வெயிட் லாஸ்க்கு முயற்சி பண்ணிட்டு நைட்டு 1 மணி வரைக்கும் விழிச்சிட்டு இருக்கிறது, காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறது, இந்த ஹேபிட் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க என்ன எஃபோர்ட் போட்டாலும் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க நேரம் கழிச்சு எந்திரிக்கும் பொழுது, நேரம் கழிச்சு சாப்பிட்றது, எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். டே டைம்ல உங்களுக்கு நிறைய பசிக்கும். நீங்க லேட்டா எந்திரிக்கும் பொழுது டே டைம்ல நிறைய பசிக்கும். உங்களை அறியாம நம்ம மூளையில சுரக்கக்கூடிய 2 ஹார்மோன், லெப்டின், கிரில்லின், இந்த 2 ஹார்மோனோடைய சமச்சீர் அளவு கம்மி ஆயிட்டு
உங்களை நிறைய சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு போதும்னே தோணவே வைக்காது. இது வந்து நீங்க லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய பேர் நைட்ல தூங்குறதே கிடையாது, அதுவும் வந்து வெயிட் போடுறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். அதனால கண்டிப்பா வந்து இரவு உறக்கம் நிச்சயமா நைட் ஒரு 10:30 இருந்து காலையில 4:30-5 வரைக்கும் உங்களோட உறக்கம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்படி இருந்தாதான் நீங்க உடல் எடையை குறைக்க முடியும். மூணாவது விஷயம் டென்ஷன், மன அழுத்தம். இன்னைக்கு வந்து என்ன காரணம்னே தெரியாம மன அழுத்தம், ஆஃபீஸ்ல டென்ஷன், வீட்டில் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன அழுத்தத்தை வந்து ஈஸியாக விடுறதே கிடையாது. ஏன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த பருவம் வந்து இந்த காலத்து பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஒரு டாலரன்ஸ் கெப்பாசிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு காரணம் அவங்க ஹார்மோன்ஸ்லாம் அட்ரினலின், நார் அட்ரினலின், கார்டிசோல் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸுடைய டிஃப்ரென்சஸ். அவங்க மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய ACTH இந்த மாதிரி ஹார்மோன்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை அதிகப்படுத்துது. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை கொடுக்க மாட்டேங்குது. அதனால என்ன ஆகுதுன்னா டென்ஷன் அதிகமாகறாங்க. அந்த டென்ஷனோட அவுட்புட் என்னன்னா நிறைய சாப்பிடுறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடற்பருமன் அதிகமாயிட்டே இருக்கும். அப்படியே அவங்க சாப்பிடலனாலும் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் புதுசாக வந்துட்டு அதனாலேயும் உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து மெயினாக தைராய்டு சம்பந்தமான காரணங்களோட உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மூணு காரணங்கள், ஒன்று உணவு, இன்னொன்று டென்ஷன், இன்னொன்று ஸ்லீப், நாலாவது ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ நான் வந்து வெயிட் நிறைய இருக்கீங்கன்னா முதல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. இர்ரெகுலர் பீரியட் சம்பந்தமான ஹார்மோன்கள்லாம் என்னென்ன அதை செக் பண்ணுங்க. அந்த ஹார்மோன் பிரச்சனைகளை சீர்படுத்துறதுக்கான இயற்கையான மூலிகை மருத்துவம் என்னன்னு பாருங்க, அதை சரி பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலர் ஆனவே வெயிட் பாதி கம்மியாயிடும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க வெயிட் குறையில வெயிட் குறையிலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ்க்கான முயற்சிகளை செய்யணும். அடுத்த அஞ்சாவது காரணம் லைஃப் ஸ்டைல். நான் வந்து ஒரே இடத்துல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டே தான் வேலை பார்ப்பேன். அதுவும் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்தோடனே காலையில 6:30 லேப்டாப் ஆன் பண்ணாங்கன்னா நைட்டு 11:30 வரைக்கும் அங்கேயே தான் இருக்காங்க. அங்கேயே சாப்பிட்றாங்க, அங்கேயே தூங்குறாங்க, எல்லா வேலைகளும் அங்கேயே நடக்குது. ஸோ இதனால என்ன ஆகும், வயிறு இடுப்புல தசைப்பெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் 2-3 வருஷத்துக்கு நீங்க இப்படியே வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், ரத்தத்தில் ஏற்படக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அப்ப என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் உங்க உடலுக்குன்னு ஒரு 10-20 நிமிஷம் டைம் ஒதுக்கி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. என்ன உங்களால முடியுது, ஒரு தோப்பு கரணமா, இல்ல ஒரு ஸ்கிப்பிங்கா, இல்ல மாடிப்படி ஏறி இறங்குறதா, இல்ல வாக்கிங்கா, இல்ல சின்ன சின்ன யோகாவா, எக்ஸசைஸா, எது பண்ண முடியுமோ அந்த சேஞ்சஸ் கொண்டு வாங்க. நிறைய வெந்நீர் குடிங்க. உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்க ஃப்ளாஸ்கில் வெந்நீர் வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது உங்கள் மெட்டபாலிசத்தை ஃபாஸ்ட் பண்ணும், உடல் எடையை கூட விடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்ன இந்த 5 ஃபேக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய உடற்பருமனுக்கு இந்த 5 ஃபேக்டர் காரணமாக இருக்குமா, ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. என்னுடைய உணவு முறை இது தான், என்னுடைய லைஃப் ஸ்டைல் இது தான், என்னுடைய ஸ்ட்ரெஸ் இது தான், என்னுடைய தூக்க பழக்க வழக்கங்கள் இது தான், என்னுடைய பீரியட் சைக்கிள் இப்படி தான் இருக்குது, எழுதுங்க. அதில் எது உங்களுக்கு தப்பாக இருக்கோ அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடல் எடை குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களும் கண்டிப்பாக ஸ்லிம்மாக இருக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.